So, actually, we have to do video version 178, exercise 5.3, 5th chapter, 11th standard math, general math part of the book. Last class, we have to do some things, 1 or 2 terms. Now, we have to do root 3 plus root 75 plus root of 243. And the total is n, root is cool. That is, the total is root is cool. And we are going to find the value of n. Find the value of n if the sum of the series is 435 root 3. So we are given root 3 plus root of 75 plus root of 243, etc. Either way, SL வந்து என்ன கொடுத்திருக்கு 435 root 3 அப்படின்னு அதாவது இந்த சீரீஸ் வந்து ஏபிஆர் பிபிஆர் அப்படின்னு பார்க்கலாம். இதுல ரூட் த்ரீ இருக்கியா, இங்க ரூட் த்ரீ ரூட் ஆஃப் 75 3 தென் 243 கண்டுபிடிச்சேன். இங்க 3 டேபிள்ஸ் 8 டைம்ஸ் 1 தென் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. Then 9, 3. So, here is 3, here is 3. Root of 3 is 3. And you can just write that 9 root of 3. And 3 into 3 is 3. And you just write that 3 square, then 1, 3. So, this is root 3 plus 5 root 3 plus 3. இங்க ஒரு த்ரீ எடுத்தோம்னா இங்க ஒரு 9. ஸோ 9 ரூட் 3. இது வந்து 1 இருக்கு, 1 root 3, 5 root 3, 4 root 3. அப்ப இதனுடைய டிஃபரன்ஸ் வந்து T2 - T1 எடுத்தீங்கன்னா இது வந்து 4 root 3. தட் இஸ் வேணா ஒரு ஸ்டெப் எழுதிங்க, 5 root 3 - 1 root 3 ஈக்குவல் டு 4 root 3. Here also இது ரெண்டு மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 4 root 3. So, இது ரெண்டுக்கும் 4 root 3, this also 4 root 3. அப்போ அதனுடைய இது வந்து கண்டிப்பா ஒரு கூட்டுத்தொடராக தான் இருக்கும், ஏன்னா இதனுடைய பொது வித்தியாசங்கள் சமமாக உள்ளது. ஸோ டி அப்படிங்கிறது காமன் டிஃபரன்ஸ் அல்லது பொது வித்தியாசம். அப்போ கண்டிப்பா இது கொடுக்கப்பட்டது வந்து ஒரு ஏபி. அப்போ ஏபிக்கு நமக்கு இது வந்து ஏபி தெரியாது. D என்ன கண்டுபிடிச்சோம், 4 root 3 ஈக்குவல் டு 435 தென் ரூட் 3. இங்கே ரூட் 3 இருக்கு, இங்கே ரூட் 3 இருக்கு, இது டேக் இட் அஸ் காமன். அப்போ n ரூட் 3 பை 2 இது காமனாக எடுத்துட்டோம், மிச்சர் 2 பிளஸ் மிச்சர்ஸ் காமனாக எடுத்துட்டோம். இந்த 4 உள்ள கொண்டு வந்துருக்கலாம். ஸோ 4n - 4, ஏன்னா இந்த ரூட் 3 தான் நம்ம வெளியில் எடுத்துட்டோம் இல்லையா. மற்றும் இந்த ரூட் 3யும் இந்த ரூட் 3 என்ன இருக்கும், கேன்சல். மீன் என்ன இருக்கு, n by 2, தென் 2 - 4 - 2. ஸோ 4n - 2. இதில் கூட இந்த 2 என்ன பண்ணிக்கலாம், காமனாக எடுத்துக்கலாம். ஸோ இஃப் வி டேக் இட் அஸ் காமன் டு கெட் n by 2, இந்த 2, தென் 2n - 1. ஸோ யூ கெட் இட் அஸ் n பிராக்கெட் 2n - 1, ஆஃப் யூ கேன் ரைட் இட் அஸ் 2n² - n. இந்த இடத்துல நமக்கு ஒரு டேர்ம் விட்டுட்டு வந்து அங்கே என்ன இருக்கு, 435 இருக்கு. ஸோ ஈக்குவல் டு 435. ஸோ இந்த இடத்துல வந்து இதுக்கு இன்சைஸ் அப்படின்னு போட்டுருக்க, இந்த இடத்துல என்ன இருக்கலாம், 435. ஸோ இது ஈக்குவல் டு இங்கே ஈக்குவல் டு இம்ப்ளைஸ் 2n - n ஈக்குவல் டு 435. இந்த 435 இதுக்கு வந்துட்டு என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும் இல்லையா.
So this can be written as 2n square minus n minus 435 equal to 0. அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது சோ தட் யூ கேன் கெட் 870 மைனஸ் 870 இல்லையா. இது இது நம்ம என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் 870 அப்போ இது வந்து 30 29 29 30 மல்டிப்ளை பண்ணினா 870 வருது இல்லையா. ஸோ எப்பவுமே இந்த சைடு எடுத்து வீ புட் ஃபார் கிரேட்டர் நம்பர் இல்லையா. இது வந்து கிரேட்டர் நம்பர் போடுவோம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், ப்ளஸ் அப்படின்னு வரும். இந்த இடத்துல என்ன எழுதணும், பை 2n, இந்த இடத்துலையும் பை 2n. ஸோ இது இது கேன்சல் ஆனால் 15. இந்த இடத்துல நம்ம என்ன இருக்கோம், 2n. ஸோ கேன் ரைட் n மைனஸ் 15 தென் 2n பை 2n ப்ளஸ் 29 ஈக்குவல் டு 0. ஸோ விச் இம்ப்ளை n ஈக்குவல் டு 15 ஆர் n ஈக்குவல் டு மைனஸ் 2. இது வந்து இந்த மாதிரி வந்தவே இட் இஸ் நாட் வேலிட். வி ஆர் கன்சிடரிங் ஒன்லி ஆல் நம்பர் இல்லையா. அந்த முழு மதிப்பெண் எது மதிப்பு எது வருதோ அதை மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ ஆஃப் n ஈக்குவல் டு 15. ஸோ இட் இஸ் ப்ராப்ளம் நம்ம இந்த கொடுத்த தொடர் வந்து ஏபிஆ டிபிஏ அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது தகுந்த மாதிரி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ, வி மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.